हेलो फ्रेंड्स वेलकम टू ईश ट्रेंड चैनल इन द वीडियो ला सोधी कोलंबु एप्डी सेलान पाकला वेलकम टू ईश ट्रेंड लाइक शेयर सब्सक्राइब हिट द बेल बटन முதல்ல பாசி பருப்பை 200 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி குக்கரில் 4-லிருந்து 5 விசில் வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறமா 2 தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. இது வந்து 4 பேருக்கு சொதி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது இதிலிருந்து நம்ம 3 தடவை தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ முதல் தேங்காய் பாலுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வடிகட்டிட்டு தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ முதல்ல தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க, நல்லா திக்காக இருக்குது. இது 2வது தடவையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் புழிஞ்சு 2வது தேங்காய் பால் எடுத்துடலாம். 2வது தேங்காய் பாலும் எடுத்தாச்சுங்க. இப்போது திருப்பியும் இந்த தேங்காவை யூஸ் பண்ணி 3வது தடவை தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 3 தடவை நம்ம தேங்காவை பால் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ குக்கரில் பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கரண்டியை வச்சு குழச்சி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ சொதிக்கு தேவையான காய்கறிகள் பாத்திரலாம். பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கோங்க, முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு, கேரட், உருளைக்கிழங்கு, பல்லாரி, அப்புறமா பச்சை மிளகாய். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாவும் பல்லாரியவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ இதை நம்ம வந்து சொதி செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த எல்லா காய்கறியவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. வெள்ளைப்பூடையும் சேர்த்தாச்சு. இப்போ 3வதா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இந்த தேங்காய் பால்லையே காய்கறி எல்லாமே நல்லா வேகட்டும். எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை பாத்திரலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கசகசா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. நல்லா செக் பண்ணிக்கோங்க காய்கறி வெந்துட்டான்னு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 2வதா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இருக்குல்ல, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நம்ம அரைச்ச விழுது இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2வது பால்லையே நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ
பாப்கார்ன் எல்லாமே நல்லா கொதிச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய்பால் ஊற்றின உடனேவும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சொதிக்கு வந்து உப்பை கடைசியாக தாங்க சேர்ப்பாங்க, அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளிப்புக்காக லெமன், அதில் உள்ள சீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். லெமனும் உப்பும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் புளிப்பும் போதுமான அளவான்னு பார்த்துக்கோங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கூட லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்தாச்சு. சூப்பராக நம்ம சொதி ரெடி ஆயிடுச்சுங்க. சொதிக்கு சூப்பரான காம்பினேஷன் இஞ்சி பச்சடிங்க. இஞ்சி பச்சடியும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பச்சடி எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.